இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கங்கங்கொண்டான் பகுதியில் மின்துறை பராமரிப்பிற்காக தற்காலிக ஊழியர் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது மின்சாரம் தாக்கியதில் ஒயரிலே தொங்கியவாறு உயிரிழப்பு. இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு. திருநெல்வேலி மாவட்டம் கங்கங்கொண்டான் பகுதியில் மாதாந்திர மின்துறை பராமரிப்பிற்காக முற்றிலுமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு ஒரு ஏஇ ரெண்டு போர்மேன் தலைமையில் மின் பராமரிப்பு பணி நடைபெற்று வந்தது. இதில் தற்காலிக ஊழியராக பணி செய்து வந்த மணிகண்டன் மின்சாரம் தாக்கி உயரிலேயே தொங்கியவாறு உயிரிழப்பு. இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக சுண்ணாம்பு ஆலை ஒன்று இயங்கி வந்தது. சுற்றுச்சூழல் பிரச்சினைக்காக அந்த ஆலையை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. மீண்டும் அதற்கு அனுமதி வழங்கிய நிலையில் அதன் வயர்களை பலப்படுத்தும் விதமாக முற்றிலுமாக மின்சாரத்தை நிறுத்திவிட்டு ஊழியர்கள் பணி செய்து வந்த நிலையில் அங்கு உள்ள ஜெனரேட்டரை திடீரென இயக்கியதால் அதிலிருந்து வந்த மின்சாரம் தாக்கியதில் தற்காலிக பணியாளர் மணிகண்டன் மின்சாரம் தாக்கி வயரிலேயே தொங்கியவாறு உயிரிழப்பு. இந்த நிலையில் இவருடைய உடல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தலைமை மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. மணிகண்டனின் உறவினர்கள் இந்த பகுதியில் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறையால் 11 மாதங்களில் 13 ஊழியர்கள் இதுவரை உயிரிழப்பு. இதனால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.